Hello friends, welcome to Tamil Hacks. So in the video la nama ena paaka porom appadina oru rombave oru important ana oru topic da, adhaavadhu oru coding interview eppadi clear pandrathu appindradha. Nama channel la pathinga appadina pala varshama coding related tutorials la nariya podute irukom. Adha nariya perala padicha kuda avangalala oru interview la poi adha clear panni oru job vaanga mulla. So adha pathi nariya per ketirundanga. So adhanaala dhaan adhu related ah oru complete video. ஸோ இதை வந்து சும்மா வீடியோவை எடுத்து போடாமல் இப்போ லாஸ்ட் 1 மந்த்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ரிலேட்டிவ் சர்க்கிள், எனக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்கள நான் ட்ரெயின் பண்ணேன். ட்ரெயின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையும் நான் ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ண சொல்லி ஜாபுக்கு அப்ளை பண்ண சொன்னேன். ஸோ ஒரு பிகினராக அதுக்கு முன்னாடி எக்ஸ்போசரே இல்லாமல் எப்படி அவங்க அந்த ஜாப் அப்ளை பண்ணுறாங்க, எப்படி கம்பெனிஸ் அவங்களை கூப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி அவங்க அந்த ஜாபில் போய் சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதனால் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ட்டு, ஸோ அதனால் அதை பற்றி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒரு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணும், எப்படி அப்ளை பண்ணுன்றத மாதிரி எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஹை பேக்கேஜ் ஜாப்ஸ் போகிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் இப்போது ஒரு ஜாப் போகணுன்னாலே நீங்கள் எந்த ஜாப் போகணுமோ அந்த ஜாபோட பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நிறைய ஜாப் இருக்குது. நான் எல்லா ஜாபுக்கும் உட்காந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. கிட்டத்தட்ட 100 கணக்கான ஜாப்ஸ் இருக்குது, நிறைய ரோல்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெப் டெவலப்பர் அப்படின்ற அந்த ரோல் எடுத்து நான் உங்களுக்கு அந்த ஒரு ரோலுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்களுமே இப்போ வெப்சைட் ரிலேட்டடாக ஒரு டெவலப்மெண்ட் ரோல் போனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வேறு ஒரு ரோல் போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டெக்னாலஜிஸ் அண்டு இந்த மெத்தட்ஸில் மட்டும் நீங்கள் என்ன ரோலுக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு சினாரியோக்காக வெப் டெவலப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா, நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்பருக்குனே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டுட்டோரியல்ஸுமே நம்ம போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஹவர்ஸ் புரிய வீடியோ கண்டென்ட் அந்த பிளேலிஸ்டில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணாலே தெரியும் பேசிக்காக வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுலேருந்து அதிகபட்சம் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிற வரைக்கும் எல்லா கோர்ஸுமே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த ஒவ்வொரு வீடியோஸுமே போயிட்டுருக்கோம். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக் நல்லா கிளியராக படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப் டெவலப்பரில் எதெல்லாம் பேசிக் அப்படின்னா HTML, CSS, JavaScriptலாம் பேசிக். ஸோ அது தரவாக இருக்கணும். ஸோ நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாபை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது எனக்கு இப்போது ஒரு டெவலப்பர் ஆகணும், நான் வந்து டக்குன்னு இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், 2 நாள் உட்காந்து நான் இதை படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தெரியுறாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜாப் வாங்கவே முடியாது. மினிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வேகமாக ஃபாஸ்ட் லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிக்கணும். கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5-6 பேர்கிட்ட சின்ன பசங்க கொஞ்சம் காலேஜ் படிக்கணும்னு கூப்பிட்டு சொன்னப்போ அவங்க நிறையா பேர் என்ன ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இன்டர்வியூவா, அடுத்த வாரம் வருதா, ஓகே இந்த வாரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அடுத்த வாரம் போய் நம்ம கிளியர் பண்ணலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இதே இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 மாதம் 3 மாதம் இருக்க பர்சன்ஸுமே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்காங்க, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. பட் ஒரு டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் என்னாலேயுமே எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு இன்டர்வியூ வந்துச்சு, நானே ஒரு ரோல் மாறணும் அப்படின்னா நான் மினிமம் ஒரு 10 டேஸாச்சும் உட்காந்து ரீகால் பண்ணுவேன், கான்செப்ட்ஸ்லாம் மறுபடியும் படிப்பேன். ஏன்னா யாராக இருந்தாலும் மறந்துடுவோம், ஹியூமன் நேச்சரே அதுதான். எல்லாராலையும் எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ அஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த என்ன பண்ணணுன்னா, ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட்டு படிக்காமல் இன்டர்வியூக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் நிறையா பேர் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அதை முதல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போது இன்னும் நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா படிச்சுட்டேன் பட் எனக்குமே வேலை கிடைக்கல, என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வர மேஜராக இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்கக்கிட்ட ப்ராஜெக்ட் சரியாக இல்லை, இல்லாட்டி அவங்கக்கிட்ட ரெஸ்யூமே சரியாக இல்லை. ஸோ படிக்காதவங்க ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அவங்கள நான் ட்ரெயின் பண்ணி அடுத்து படிக்க வச்சுட்டேன். படிக்க வச்சோடனே நெக்ஸ்ட் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இப்போ படித்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது பட் அந்த நாலேஜை கரெக்டாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ என்கிட்ட நான் படிச்சுட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப்? ஸோ அந்த ப்ரூஃப்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். இப்போ நம்மளோட கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே போட்டிருக்கோம்.
சிம்பிளாகவே குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் ஆப், டுடூ ஆப் பண்ணியிருப்போம், அதை லான்ச் பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ நீங்களுமே என்ன பண்ணும் அப்படின்னா மினிமம் ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுலாம் பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ நீங்கள் படித்த ஃபீல்டில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் நெட்டில் தேடலாம், ஆல்ரெடி சோர்ஸ் கோடோடு அவைலபிளாக இருக்கும். அதே ப்ராஜெக்டே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து சின்னதாக எடிட் பண்ணிக்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் புதுசாக தான் பண்ணணும்லாம் இல்லை, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸே எடுத்து எடுத்து பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சம் ஐடியாஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களே ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ரெண்டு ப்ராஜெக்டாச்சும் நீங்கள் பண்ணணும், பண்ணிவிட்டு அதை ரெசியூமில் போடணும். அண்ட் ஃபைனலாக ஒரு ப்ராப்பர் ரெசியூம் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த ரெசியூம்லாம் என்னன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோலே மாறிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி கேட்டால் நான் வெப் டெவலப்மெண்ட் போகிறேன்றான், ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டால் எனக்கு அது பிடிக்கல, நான் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்றான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் தவிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது, உங்களால் கரெக்டாக ஒரு இதுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கோங்க எங்கே போகணும் எங்கே போகணுன்ட்டு. பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணி கொஞ்சம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குது நான் டக்குன்னு வேறு ஃபீல்டு போகிறேன், அதுக்கப்புறம் அதுவும் கஷ்டமாக இருக்குது நான் டக்குன்னு வேறு ஃபீல்டு போகிறேன் அப்படின்னு மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எங்கேயுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் எது எடுத்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஓகே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ரெசியூமும் பண்ணிட்டேன், ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் வரும். ஸோ நாங்கள் அந்த 30 டேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதில் ஒரு 5 பேர் தான் ஃபாலோ பண்ணானுங்க. ஸோ 5 பேரை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டே படிக்க வச்சேன். ஸோ அவங்க கிட்டத்தட்ட 1 மாதத்தில் நிறையா பேர் 4 பேர் படிச்சிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டான். ஸோ கொஞ்சம் ஸ்லோவில் இருந்ததுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வச்சு ரெசியூம்லாம் பண்ண வச்சு ஜாப்ல அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ அந்த 5 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் ஜாப் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஜாப் வாங்கலாம். அந்த 3 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், அவன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாப் வாங்கினான். ஸோ படிக்கும் போதே இப்போ இன்டர்ன்ஷிப் 18,000 கிட்ட தரேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் இன்டர்ன் ஜாப் தான் அதுவுமே, பட் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். பட் அந்த இன்டர்ன் ஜாப்க்கே அவங்க வந்து 20K வரைக்கும் தரேன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணனால. அண்ட் தேர்டாக செலக்ட் ஆன பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சிட்டான், பட் வேலை கிடைக்கல, 2-3 மந்த்ஸ் இப்போ சும்மா தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு 1 மாதம் ஃபுல்லாக படித்து நல்லா எஃபோர்ட் போட்டனால இப்போ வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலேயே 5.5 lakh பேக்கேஜில் செலக்ட் ஆகிருக்கான். இப்போ அவனோட மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,000 கிட்ட இன்ஹேண்ட் மட்டுமே வருது, அது போக PF பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 மந்தில் ஜாப் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணும். ஓகே இப்போ வெப் டெவலப்பர்னால் இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். படித்ததுக்கப்புறம் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரெஸ்யூம் என்ன பண்ணுறது அதை பற்றி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நான் வெப் டெவலப்பர் சொன்னனால நான் வெப் டெவலப்பர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டு போகிறீங்களோ அந்த ஃபீல்டில் போட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டு தேடுங்க, எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் வரும். நீங்கள் பிகினர்ஸ்ன்னு போடலாம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போடலாம், ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போடலாம், ஜஸ்ட் ஐடியாஸ் போடலாம், ப்ராக்டிஸ் போடலாம், வித்து கோட் போடலாம், இல்லாட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் போடலாம். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூகுளில் வந்துகிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட 1000 ப்ராஜெக்ட்ஸ் மேலே வரும். நிறைய பேர் வீடியோ டியூட்டோரியலோடு கொடுத்துருப்பானுங்க, நிறைய பேர் கோடோடு கொடுத்துருப்பானுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2-3 லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ யா ஒரு 2-3 லிங்க், அதே மாதிரி ஒரு லிங்க்கில் போயிட்டு ஒர்க் ஆகலன்னு விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 லிங்க் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிச்சுட்டு தான் நீங்கள் வரணும், பேசிக் படிக்காமல் வராதீங்க. நல்லா தரவாக பேசிக்ஸ் படிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் வேணுமோ அது ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்டை நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காட்டுதா, நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளேயாச்சும் போகிறேன். ஐடியாஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், பர்சனல் பிளாக், அதுக்கப்புறம் டுடூ லிஸ்ட் ஆப், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குவிஸ் கேம், அதுக்கப்புறம் மீம் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் லேண்டிங் பேஜ். ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே போனோன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இதில் ஒரு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போகலாம், இங்கே கொஞ்சம் சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது.
இல்லை இந்த மாதிரி எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா அகெயின் மறுபடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போங்க, இன்னும் நிறையா இருக்குது அதில் போலாம் போங்க. இந்த ஹோல் பேஜில் கிடைக்கலன்னா இங்கே கீழே போயிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கூட போங்க. ஸோ சம்டைம்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிடைக்காது, ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா தேடி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபைவ் கூல் வெப் அண்ட் மொபைல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வருதா, ஸோ அதுலேயே ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று டீட்டெயில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட்ஸே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பண்ண எவ்வளோ நேரம் இருக்குது, அது மாதிரிலாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ண 100 hours ஆகும், இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸோ பிகினர் அவங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிகினர் ப்ராஜெக்ட்ஸ் போகலாம். பிகினர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ண 10 hours, கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். வியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டவுன்லோட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இருக்குது, இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணுறாங்க போல். நான் வந்து ஒரு காமனாக இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எடுத்து அதை யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதையே எடுத்து எப்படி ரன் பண்ணுறது, என்ன டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி சிம்பிளாக ரீட் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் நெட்டில் தேடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே இதை அப்படியே பண்ணலாம். தேர்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்க சம் ஐடியாஸ்லாம் எடுத்து, சம் கோட்லாம் எடுத்து நீங்கள் உங்களோட ஓன் யூனிக் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். ஸோ ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 10 days வரைக்கும் ஆகும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, எக்கச்சக்க எக்ஸ்போஷர் கிடைக்கும். லைக் ஓகே, ப்ராஜெக்ட்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, ஓகே கோட்லாம் அதில் இப்படி தான் ஒர்க் ஆகுது, ஓகே. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்யூமில் போட ப்ராஜெக்ட்டும் கிடச்சிரும், ரியல் டைமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை நீங்களே போய் எல்லாம் கோடு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ரெஸ்யூம் பண்ணணும். ஸோ இப்போ ரெஸ்யூமில் என்ன நிறையா பேர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நெட்டில் போய் நம்ம ரெஸ்யூம்னு சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி என்ன மாதிரிலாம் ரெசியூம்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக நிறைய ரெசியூம்ஸ்லாம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக. இதெல்லாம் ஓகே, குட் தான், அது தப்பு சொல்ல. பட் ஆனால் இப்போது கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 10 பேர் வேலைக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணிடுறானுங்க. ஸோ 10,000 பேருமே இந்த மாதிரி ரெசியூம் அப்ளை பண்ணுறானுங்க. அப்போது அந்த சைடு இருக்க பர்சன் அவங்கள ஹையர் பண்ணணும்னு ஒரு HR இருப்பாங்க அந்த கம்பெனியில், அவங்க தான் ரெசியூமை பார்த்து ஓகே ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அவங்கள வேலைக்கு இன்டர்வியூக்கு ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. எல்லாருமே இந்த மாதிரி நல்லா ரெசியூம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா உட்காந்து 10,000 ரெசியூமே அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த 10,000 ரெசியூமை பார்த்து முடிக்கவே அவங்களுக்கு 1 வருஷம் ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ATS அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் அப்ளை கொடுத்தவொடனே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணோடனே நம்மளோட ரெசியூமை ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா முடிவெடுக்கும், இந்த ரெசியூம் வந்து நல்ல ரெசியூமா இல்லையா, நம்ம கம்பெனிக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக பண்ணிங்க அப்படின்னா நிறையா அந்த ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசியூமே டிடெக்ட் பண்ணவே மாட்டேங்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இனி வர காலத்துலலாம் ரொம்ப இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு அட்ராக்டிவாக பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் சிம்பிள் டிசைன் பண்ணாலே போதும். ஸோ நான் அந்த 5 people வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ரெசியூம் பண்ணி அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ளை பண்ண டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிடவே இல்லை இன்டர்வியூக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ரெசியூம்ஸை டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போது எந்த மாதிரி ஒரு ரெசியூம் க்ரியேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிளெயின் ஃபார்மேட் ரெசியூம் க்ரியேட் பண்ணாலே ரொம்ப என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மெட்டு, அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம், அதாவது ATS ரெசியூம் டெம்ப்ளேட், அதாவது அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் ரெசியூம் டெம்ப்ளேட்னு போட்டிங்க அப்படின்னா நிறையா எக்ஸாம்பிள் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் ராவாக இருக்க டேட்டாவை தான் என்ன சொல்கிறது ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அது வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுது.
ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃப்ரெஷராக அட்லீஸ்ட் நம்ம சைட்லேருந்து வரவங்களுக்கு நாங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஜஸ்ட் இங்கே வந்து எடுத்தோடனே உங்கள் பேர் போட்டுக்கலாம், இங்கே வந்து நம்பர், மொபைல் நம்பர், லிங்க்டின், அதுக்கப்புறம் கிட்டப். ஸோ இன்னும் நிறையா பேர் என்ன பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கான், ஃபேஸ்புக் வச்சுருக்கான், ஸ்னாப் சாட் வச்சுருக்கான், என்னென்னமோ வச்சுருக்கான், பட் லிங்க்டின்னு ஒரு ஐடி வச்சுக்கவே மாட்டுறானுங்க. இப்போ இருக்க நிறைய பிகினர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸ்லாம் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். லிங்க்டின் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்ம். ஸோ லிங்க்டின் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னல் வெப்சைட். இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லலாம். அண்ட் இங்கே தான் எல்லா கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் போர்ட்டல்ஸ், எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஐடி டெம்ப்ரவரியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன ஜாப் போகிறீங்க, எங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் கீழே போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், லைக் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன டெவலப்பர் ஆக போகிறீங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப் பீப்புளெலாம் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணலாம். ஒரு கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னா அந்த கம்பெனி போயிட்டு அந்த கம்பெனி ப்ரொஃபைலில் உள்ள பீப்புளெலாம் ஃபாலோ பண்ணலாம். அவங்க வந்து நாங்கள் இப்போ ஹையர் பண்ணுறோம், ஜாபுக்கு போடுறோம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி நிறையா ஹெச்ஆர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தான் ஜாபுக்கெலாம் ஆள் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்ம், எல்லா கம்பெனியோட எம்ப்ளாயிஸும் 90% இங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி இங்கே ப்ரொஃபைல் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க்கை வந்து கண்டிப்பாக இதில் போடுங்க. ஓகேவா? நிறையா பேரோட ரெஸ்யூமில் ஸ்டார்டிங்கில் நான் பார்க்கும்போது இந்த ஒரு லிங்க்கே இல்லை. இது கண்டிப்பாக இருக்கணும், இதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மேண்டேட்டரி மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கிட்ஹப். ஸோ கிட்ஹப் லிங்க்குமே நிறையா பேர் போட மாட்டுறாங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணு, மூணு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த பண்ண ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னும் நிறையா பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா நெட்லேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணுவானுங்க. ஓகே, நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசியூமில் போட்டுருவாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நிறைய இன்டர்வியூஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நீ ஒரு குவிஸ் ஆப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோவேன். ஸோ அந்த குவிஸ் ஆப்பில் இந்த பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ இந்த டிக் மார்க்கை நான் செலக்ட் பண்ணால் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கோடும் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு சின்ன பட்டன் இருந்தால் அந்த பட்டனோட ஒர்க்கிங் என்ன, ஒரு சின்ன இமேஜ்னால் அந்த இமேஜோட ஒர்க்கிங் என்ன, அவனாக கொடுத்த இமேஜை டெலீட் பண்ணிட்டு நானாக ஒரு இமேஜ் வைக்கணும், அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஹோல் கலர் ஒயிட்டில் இருக்குது, இப்போ இதை வந்து நான் ப்ளூவாக மாற்றணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி சின்ன டீட்டெயிலருந்து ஓவரால் அந்த ஆப் எப்படி கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஒர்க்கிங்கும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் படிக்கணும். சும்மா நெட்டில் போனேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் என்ன டவுன்லோட் பண்ணேன், அவ்வளோதான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. லைன் பை லைன் உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கிட்ஹப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். ஸோ கிட்ஹப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னோட கோர்ஸ் பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்ஹப் பற்றிலாம் நிறையா சொல்லியிருந்தேன், அதுலேயே அப்லோட் பண்ணியும் காட்டுவேன். பட் இன்னும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கிட்ஹப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் ஷேரிங் ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லலாம். எல்லா டெவலப்பர்ஸும் எல்லா கம்பெனியில் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் பண்ணுற கோட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ மேண்டிட்டரியாக ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்டு இந்த கிட்டப் லிங்க்கை மட்டும் போடுங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் போட்டுட்ருப்பீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. அதில் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பீங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ 100 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பீங்க, போஸ்ட் போட்டு விளாண்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு தேவையே இல்லை. உங்களோட ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அதை தான் நீங்கள் கம்பெனிக்கு சொல்லணும். அண்ட் உங்களோட கரெக்டான ஃபோன் நம்பர், கரெக்டான மெயில் ஐடி இந்த இடத்துல. ஸோ இது மட்டும்தான் ப்ராப்பராக தேவை, இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் அபவுட் மீல உங்களை பற்றி ஒரு கிறிஸ்பாக சொல்லணும். இது நிறைய பேர் இதை அப்படியே ரெண்டு லைன், ரெண்டு பேஜ், அதாவது ஹாஃப் பேஜுக்கு எழுதி வச்சுருக்கானுங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒன் லைன் எழுதலாம், டூ லைன் எழுதலாம், மேக்ஸிமம் த்ரீ லைன் என்னை கேட்டால். ஸோ
டூ லைன் இஸ் குட் எனஃப். லைக் உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில் லுக் பண்ணுறேன், நான் வந்து எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் சிம்பிளாக ஏதாவது சொல்லலாம். அதுக்காக இந்த சென்டென்ஸ் அப்படியே காப்பி பண்ணி போடாதீங்க, அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் யோசிச்சு உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை அப்படியே போடுங்க. அண்ட் இந்த ஃபார்மட்டையும் கூட நீங்கள் அப்படியே காப்பி பண்ண தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாற்றிக்கலாம். இல்லாட்டி நான் சொன்னேன்ல ஏடிஎஸ் ரெசியூம் டெம்ப்ளேட்ஸ்னு போட்டு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மெட்லாம் நிறையா வரும். ஸோ அதில் நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் எடுத்துக்கலாம். ரொம்ப இந்த மாதிரி யூஐலாம் வச்சு கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணாதீங்க, அது வந்து அவ்வளோவா அந்த ஏடிஎஸ் சிஸ்டம் ட்ராக் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி பேர் என்ன, இப்போ டிசிஎஸ்னால் டிசிஎஸ், விப்ரோனா விப்ரோ, இன்ஃபோசிஸ்னால் இன்ஃபோசிஸ், இல்லை வேறு ஏதாச்சும் கம்பெனினா கம்பெனி. அந்த கம்பெனியில் டெசிக்னேஷன், டெசிக்னேஷன் மீன்ஸ் ரோல், என்ன ரோலில் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வேலை பார்த்தீங்க, கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போடலாம். அண்ட் கீழே வந்து பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி புல்லட்டின்ஸில் கொடுங்க. ஸோ அது வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிகினருக்கு அப்படி தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நானுமே 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப போட்டு வள வளன்னு பேராகிராஃப் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி எழுதிட்டு இருப்பானுங்க. நிறையா பேர் ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேஜ், 3 பேஜ், 2 பேஜ்னு பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, 1 பேஜ் தான். உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே 1 பேஜ் தான் மோஸ்ட்லி. ஏன்னா 2-3 பேஜ் அளவுக்கு நம்மக்கிட்ட பெருசாக எதுவுமே இருக்காது, எதோ போட்டுட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. பேசிக்காக சிம்பிளாக கிறிஸ்பாக ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரோல், அந்த ரோலில் நீ என்ன பண்ண அப்படின்றத சிம்பிளாக சொல்லணும். 2 பாயிண்ட்ஸ் இல்லை 3 பாயிண்ட்ஸ் ஓகே. இப்போ இந்த ரோலில் வந்து நான் வந்து கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன், நியூ ஃபீச்சர்ஸ் டெவலப் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன், எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரை அப்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன், பக் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன டெக்னாலஜிலலாம் நான் ஒர்க் பண்ணேன், மெயின் ஃப்ரேம், சர்வீஸ் நோ, ஜீரா கம். ஸோ இது டெக்னாலஜிஸ் இது வந்து ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து மாறும், ஒவ்வொரு ரோலை பொறுத்து மாறும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ என்ன பண்ண அப்படின்றத கிறிஸ்பாக அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக மென்ஷன் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அந்த செக்ஷனை அப்படியே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்ற செக்ஷனில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலோ அதை நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் ஒரு வெப்சைட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போடலாம், அதோட லிங்க் கண்டிப்பாக நெட்டில் எங்கேயாச்சும் லான்ச் பண்ணிவிட்டு அதோட லிங்க் கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணேன், எதை யூஸ் பண்ணி, அதுக்குள்ள நான் அதில் என்னெல்லாம் பண்ணேன், அதில் என்னெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட்டாக நம்ம இதை பற்றிலாம் நம்ம ஃபுல்லாக இந்த டுட்டோரியலில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அந்த ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணியிருக்கேன். ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணேன், நான் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணேன், நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணேன், க்ரெட் ஆப்ரேஷன்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டெக்னிக்கல் கீபோர்ட்ஸாக இருக்கும். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, அதை எப்படி ரீயூஸ் பண்ணீங்க, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் நான் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அப்படிலாம் போட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை என்ன பண்ணுவோம், ட்ராக் பண்ணும்போது ஓகே இவனுக்கு இது தெரியுது, இவனுக்கு இது தெரியுது, இவனுக்கு இந்த டெக்னாலஜி தெரியுது, இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்கான், இது டெவலப் பண்ணியிருக்கான், நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரே உங்களோட ப்ரொஃபைலை என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு ஹெச்ஆர் பார்க்கும்போதும் இது வந்து கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை சொல்லுது, நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, அந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ இது லேர்ன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்கு, அதுக்கு சம் 1 or 2 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி சும்மா சம் டீட்டெயில்ஸ் அபவுட்டுன்னு ப்ராஜெக்ட்டு. தியரட்டிக்கலாக ஐ பில்ட் அ நோட்ஸ் ஆப், ஐ பில்ட் அ குவிஸ் ஆப், அந்த மாதிரிலாம் டைப் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஒரு குவிஸ் ஆப்பே பார்த்தீங்க பார்த்தோம், எங்கே பார்த்தோம், லைக் ஒன் செகண்ட், இங்கே பார்த்தோமா, ஓகே. ஸோ குவிஸாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தர் ஆர் இம்ப்ளிமெண்டட் 4 பேஜஸ் யூஸிங் என்ன டெக்னாலஜி, HTML CSS யூஸ் பண்ணேன், டிசைனுக்கு நான் என்ன பண்ணேன், பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அந்த டெக்னாலஜி வேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், 3 or 4 bulletin points. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட், அதுக்கு 2 bulletin points. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இதை டெலீட் பண்ணிட்டு எடுத்தோன்னே இங்கே ப்ராஜெக்டை என்ன ப்ராஜெக்ட் பண்ண, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா எஜுகேஷன். ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் போடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் என்ன டிகிரி, பிஇ படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம், உங்கள் டிகிரி பற்றின சம் டீட்டெயில், அதுக்கப்புறம் காலேஜ் பேர், அதுக்கப்புறம் எந்த பிளேஸ். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் படித்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன், சென்னை அப்படின்னு போட்டேன், எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, உங்களோட பர்சன்டேஜ் என்ன, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும். 12th, அதுக்கப்புறம் என்ன ஸ்கூலில் படித்தேன், சிம்பிளாக அந்த இடத்துல அப்படியே ஸ்கூலுன்ற இடத்துல உங்கள் ஸ்கூல் பேர்,
டைப், சில பேர் சிபிஎஸ்சி படிப்பாங்க, சில பேர் எஸ்எஸ்சி, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைப் இருக்கும், அதை போட்டுட்டு எந்த ஊரில் படித்தேன், பெங்களூர் பெங்களூர்னா பெங்களூர், சென்னைனா சென்னை, திருச்சினா திருச்சி, இந்த மாதிரி போட்டு எந்த வருஷம் படித்தேன், இதோட மார்க் அவ்வளோதான். ரெண்டு லைன் மூணு லைனில் முடிச்சிடணும். நான் நிறையா பேரோட ரெசியூமில் பார்க்கும்போது என்ன பண்ணானுங்க அப்படின்னா, பெருசாக டேபிள் மாதிரி போட்டு இதை மட்டுமே ஒரு அரை பேஜுக்கு வச்சுருந்தானுங்க. ஸோ ரொம்பலாம் இதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எஜுகேஷன் இந்த மாதிரி சிம்பிளாக சிங்கிள் லைனில் நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான் அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்டில் முடிச்சிடுறாங்க. அப்படி முடிக்காமல் அந்த லாங்குவேஜை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாங்குவேஜை வச்சு நான் டிசைன் பண்ணுவேன், டெவலப் பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் பேரை போடலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு லைனேவே வந்துடும், உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசமும் காட்டும், உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆப் டெவலப்மெண்ட், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெப்சைட் பண்ணிங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அதில் ரிலேட்டடாக நீங்கள் படித்த டெக்னாலஜிஸ்லாம் போட்டு ஐ வாஸ் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் திஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆல் அப்படின்ட்டு. டிப்ளாய்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் சைட்டெல்லாம் போய் ஒரு இடத்துல லான்ச் பண்ணுறீங்க, இல்லை ஆப் பண்ணுறீங்கன்னா ஆப்பெல்லாம் ஒரு இடத்துல லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ஹப் பார்த்தோம், ஸோ எனக்கு கிட்ஹப் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். டூல்ஸ், டூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கோடெல்லாம் டைப் பண்ணுவோம், அஸ் அ டெவலப்பராக இருந்தால் நீங்கள் கோடெலாம் டைப் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் போடலாம். எம்எஸ் ஆஃபீஸ்லாம் நீங்கள் மேண்டேட்டரியாக போடலாம், பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது எல்லாத்துக்குமே. வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், பிபிடி எப்படி யூஸ் பண்ணணுன்ற அந்த எல்லா ஸ்கில்ஸுமே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் பை டிஃபால்ட் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண தெரியும்னு போட்டுக்கலாம். மோஸ்ட்லி விண்டோஸ், லினக்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். மேக்ஓஎஸ் தெரிஞ்சால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம். எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, நான் நல்லா ஆர்கனைஸ்டாக இருப்பேன், கோல் ஓரியன்டாக இருப்பேன், அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைனலாக இடம் இருந்துச்சு அப்படின்னா ஹாபிஸ்னு போட்டு ஒரு சிங்கிள் லைனில் நீங்கள் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அது ரொம்ப மேண்டிட்டரியாலாம் தேவையில்லை, ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமில் இது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை தூக்கிடுங்கன்ட்டு, அப்போ அதுக்கு பதிலாக இவ்வளோ கேப் வந்து உங்களுக்கு சும்மா இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் மூவ் அப் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு, நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், இல்லை நீங்கள் வந்து ஏதோ பண்ணியிருக்கீங்க, இதுலேயோ ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை போடலாம். காலேஜில் போயிட்டு நான் வந்து சிம்போசியம் அட்டன் பண்ணேன், நான் பிபிடி அட்டன் பண்ணேன், நான் வந்து ஆர்டிக்கல் எழுதினேன், இல்லை காலேஜில் வந்து நாங்கள் ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருந்துச்சு, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து என்னோடய காலேஜ் டைத்தில் ஸ்கூல் டைத்தில் வந்து நான் ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன், ஸோ ஈஸியாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன், கிளாஸ்மேட்ஸ்கிட்டலாம் டீம் எனக்கு வந்து டீமில் ஒர்க் பண்ண பிடிக்கும், இல்லாட்டி எனக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது, பிகாஸ் நான் கிளாஸ் லீடராக இருந்தனால ஈஸியாக எல்லாத்தையும் நான் பேசுவேன், எல்லாரையும் மேனேஜ் பண்ணுவேன். ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்கூலில் பண்ணதாக இருக்கட்டும், காலேஜில் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ், இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட், இல்லை உங்களுக்குன்னு ஒரு யூனிக் திறமை இருக்கும்ல, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு மூணு பாயிண்ட்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அது போகவும் ரொம்ப ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக இன்னொரு தேர்ட் ப்ராஜெக்ட் பண்ணி அதை இங்கே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரெசியூம் பக்காவாக ரெடி ஆயிரும். ரெசியூம் ரெடி பண்ணுறது பெருசில்ல, அந்த ரெசியூமில் இருக்க எல்லாமே தெரியணும் உங்களுக்கு. இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசியூம், ஒரு ஃப்ரெஷரோட ரெசியூம் இது, ஃப்ரெஷர் இல்லாட்டி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சனோட ரெசியூம் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தோன்னே ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கிது, ஓகே உங்களோட ப்ரொஃபைல், உங்களுக்கு ரிலேட்டடான சோஷியல் மீடியா அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட், எஜுகேஷன் சிம்பிளாக, ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் தெரியும், அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் காலேஜஸில் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸில் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். எதுவுமே இல்லைன்னு திங்க் பண்ணாதீங்க, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூலில் ஒரு 12 வருஷமாக நம்ம படிச்சிருக்கோம், காலேஜில் 3-4 வருஷம் படிச்சிருப்போம், ஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருப்போம், யோசிச்சு நீங்கள் அதை போடலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுலேருந்து எந்த குவஷ்சன் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், அதுதான் செகண்ட் விஷயம். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது மட்டும் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணி போட்டிருக்கேன், அதில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க இந்த வெப்சைட் உண்மையிலே நீ தான் பண்ணியா அப்படின்றத செக் பண்ணுறக்காக கேட்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாங்க, அப்போ நீ என்ன பண்ணணும்னா, அந்த சைட் ஓப்பன் பண்ணி காட்டணும், இதுதான் நான் பண்ண சைட்டு அப்படின்னு நீங்கள் காட்டணும். அதுக்கப்புறம் ஓகேப்பா இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது, நீ தானே பண்ண, இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அப்போ சும்மா காப்பி மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இப்போ ஹெச்டிஎம்எல் போட்டிருக்கேன், ஹெச்டிஎம்எல் தெரியுமான்னு கேட்டால் தெரியும், அதில் ஏதாச்சும் கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணும். ஒரு கஷ்டமான கொஷின் ஆன்சர் பண்ண தெரிலனா கூட நிறைய இன்டர்வியூஸில் ஓகே ஓ ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ஈஸியான கொஷின் கேட்குறாங்க இல்லை ஒரு கொஞ்சம் மீடியமான கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுவே நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் ரொம்ப திணறினீங்க அப்படின்னா அப்போது என்ன சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்டு இன்னொரு இது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்ன பர்சன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே அட்டன் பண்ணல. எல்லோரும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-8 இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, 7-8 இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அதில் ஒரு மொதல் 5 இன்டர்வியூலாம் ரொம்ப சொதப்பினாங்க, லைக் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்டானுங்க. அதுக்கே சரியாக அவங்களால ஆன்சர் பண்ண முடில, ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 இன்டர்வியூஸ் நீங்கள் சும்மானாலும் அட்டன் பண்ணி பார்க்கணும், என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, ஒரு இன்டர்வியூ முன்னாடி உட்காந்து பேசும்போது எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஃபிடண்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கே ஃபெயில் ஆனவொடனே ஓகே நான் ஃபெயில் ஆகிறேன், எனக்கு எந்த கம்பெனியுமே கூப்பிட மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ரெசியூம் நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கில் நல்லா வச்சுக்கோங்க. ஃபெயில் ஆனாலுமே அகைன் அகைன் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நீங்கள் எதனால் ஃபெயில் பண்ணீங்க அப்படி ஃபெயில் ஆனீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் யா 2 மந்தில் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடலாம். ஏன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப் வாங்குறதெல்லாம் ஈஸி தான், ஜாப் ஓப்பனிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நான் வந்து வெப் டெவலப்பர் ரோல் போட்டு பார்க்குறேன் பாருங்களேன், வெப் டெவலப்பர் ஜாப்ஸ் சென்னை இன் தமிழ்நாடு கூட மொத்தமாக போடுவோமே. ஏன்னா இப்போது நான் தான் உங்களுக்கு சர்ச் பண்ணி அப்ளை பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான ஜாப்ஸ் மட்டும் மந்த்லி வீக்லி போயிட்டுருக்கீங்க பாருங்களேன், 1000+ வெப் டெவலப்பர் ஜாப்ஸ் அது பாட்டு கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. யூஐ டெவலப்பர், வெப் டிசைனர் மந்த்லி சேலரி எல்லாம் பாருங்களேன், 40,000, 60,000. அதுக்காக எடுத்தோடனே எல்லோரும் 50,000 கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 30,000 நீங்கள் 30,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் நல்லா டெவலப் ஆகிட்டு போனீங்கன்னா. இல்லை ரொம்ப ஒரு முக்கியமான கம்பெனி நீங்கள் போனால் கூட ஒரு 20,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி மினிமமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது, போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 5-10 பேஜுக்கு வந்து ஜாப்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இதே மாதிரி லிங்க்டின்ல இருக்குது, இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாக்குரியில் இருக்குது, இன்டீடில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 பிளாட்ஃபார்முக்கு மேலே வந்துருச்சு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஜாப்ஸ்க்கு மேலே ஓப்பனிங் டெய்லி போடுறானுங்க. பட் இந்த ஜாப்ஸ் எல்லாம் நிறையா பேருக்கு ஷார்ட் லிஸ்ட்டே ஆக மாட்டாங்க. அதில் ரெசியூம் ஒரு மெயின் ஃபால்ட்டு, ஏன்னா ரெசியூம் ப்ராப்பராக இருக்கிறதில்ல, ரெசியூம் ப்ராப்பராக இருக்கிறதுனால நிறைய பேர் செலக்டே ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸே யாருமே போட மாட்டுறாங்க, ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா பயோடேட்டா போடுறானுங்க அந்த இடத்துல, பெருசாக ஒரு பேஜுக்கு பயோடேட்டா, என்னோட பேர், அப்பா பேர், அம்மா பேர், ஊர், அட்ரஸ்ஸு, பிளட் குரூப்பு, சிங்கிள் அன்மேரிட் ஸ்டேட்டஸ், எதோ போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் தேவையே இல்லை ஜாபுக்கு. ஜாபுக்கு என்ன தேவை, இப்போ ஒரு ரோல் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கா ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர், அதாவது வெப் டெவலப்பர்லேயே ரியாக்ட் ஜேஎஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா அவனே போட்டிருப்பான், எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் ரியாக்ட் யூஸ் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கான் டூல்ஸில் கிட்டப்பு, அதுக்கப்புறம் வெப் டேட்டா, அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் அந்த மாதிரிலாம் சம் டேட்டா போட்டிருக்கான். இது மினிமம் 4 லேக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கான். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்கான் பாருங்கள். இன்டர்ன்ஷிப் இருக்குது, ரிமோட் இன்டர்ன்ஷிப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக் வரைக்கும் மேக்ஸிமம் தராங்க. ஸோ பிஹெச்பி சம் பேசிக் ரெக்குயர்மெண்ட் போட்டிருக்கான், இதில் போவோம். இதில் என்ன போட்டிருக்கான், இது வந்து 6 மந்த்து நோட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் டைப் ஸ்கிரிப்ட், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், பேக்கன், டேட்டா பேஸ், மாங்கோ டிபி, இதெல்லாம் வேணும்னா இதுதான். பெனிஃபிட்ஸ் ஷெடியூல் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கான். எஜுகேஷன் பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கான். எங்கேயாச்சும் உங்களோட பயோடேட்டா வேணும், நீ எந்த ஊர் எந்த அட்ரஸ் வேணும் எதாவது போட்டிருக்கானா, அதெல்லாம் இல்லை. ஹெச்டிஎம்எல் தெரியணும், சிஎஸ்எஸ் தெரியணும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும், உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும் அந்த ஸ்கில்லு தெரியணும், சம்பளம் எவ்வளோ கொடுப்போம், வேலை எந்த மாதிரி வேலை, இன்டர்னா ஃபுல் டைமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும், அதுதான் போட்டிருப்பான். நீங்களுமே ப்ரொஃபஷனலாக அது மட்டும்தான் போடணும். ஸோ பயோடேட்டா ஒரு 1/2 பேஜுக்கு போடுறது, அதுக்கப்புறம் எஜுகேஷனை ஒரு 1/2 பேஜுக்கு போடுறது, அதுக்கப்புறம் சும்மா அபவுட் மீண்டும் ஒரு 1/2 பேஜு, ஹாபீஸ்னு 1/2 பேஜு, 2-3 பேஜு ரெசியூம் எழுதிட்டு இருக்கானுங்க. பட் அதில் இருக்க ஒரு கண்டென்ட்டுமே ரிலவெண்ட்டாகவே இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க, மெயினாக ப்ராஜெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க, ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ரெசியூம் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வேர்ட் டாக்குமெண்ட்லேயே நீங்கள் பண்ணலாம், பண்ணிட்டு சேவர்ஸில் போய் PDFன்னு சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு PDF டாக்குமெண்ட்டாக வந்துடும்.
அதில் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாகவே போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்கில்ஃபுல்லாக போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூஸ்லேருந்து கால் வர ஆரம்பிச்சிடும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா. அடுத்த விஷயம், இன்டர்வியூவில் போய் கேட்குற கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறது, அதுவுமே ஈஸி தான். இப்போது எப்படி நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, HTML இன்டர்வியூ குவஷ்சன்ஸ். ஸோ ஒவ்வொரு டாபிக் விஷயம் நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ நான் என்னோடய ஸ்கில்ஸில் என்ன போட்டிருக்கேன், எனக்கு வந்து HTML தெரியும், CSS தெரியும், பூட்ஸ்ட்ராப் தெரியும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்போது உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் என்னெல்லாம் போடுறீங்களோ ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணும், அது ரிலேட்டடாக இன்டர்வியூ குவஷ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து நான் போகிறேன், HTML இன்டர்வியூ குவஷ்சன்ஸ். போட்டாலே நிறையா வருது, ரொம்பலாம் போக தேவையில்லை, ஸ்டாப்பில் இருக்க ஒரு 1 or 2 3 லிங்க்யாஸ் அட்லீஸ்ட் விசிட் பண்ணி அந்த லிங்க்கில் போங்க. அதில் சம் பேசிக் குவஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், லைக் HTML பார்த்தீங்கன்னா HTMLனா என்ன, அதில் சம் டேக்ஸ் இருக்குது, வாய்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, என்ன மாதிரி டைப்ஸ் யூஸ் பண்ணணும், கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் இருக்குது. ஒரு சைட்டில் அதிகபட்சம் ஒரு 20-30 கொஸ்டின் இருக்கும், இந்த சைட்டில் பார்த்தீங்களா அடுத்து இந்த சைட்டு போங்க, இதோ நியூ டேப், அடுத்து ஒரு தேர்டு, இந்த மாதிரி ஒரு 3-4 லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும், சிமிலராக இதில் கேட்டால் ஒரு பாதி கொஸ்டின் இங்கே கவர் ஆயிரும், பட் 1 or 2 கொஸ்டின்ஸ் நியூவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டு படித்த கொஸ்டின்லேயே மோஸ்ட்லி இந்த வெப்சைட்டில் எல்லாமே கவர் ஆயிரும், அடிஷ்னலாக 1 or 2 கொஸ்டின் நியூவாக இருக்கும். ஸோ ஓவராலாக அந்த மாதிரி ஒரு 3-4 வெப்சைட்டில் போய் அந்த இன்டர்வியூ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மொத்தத்துக்கு ஒரு 50 to 60 கொஸ்டின் பேசிக்காக ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. அவ்வளோதான், இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிட்டிங்க. இதை யாருமே நிறைய பேர் பண்ண மாட்றாங்க, பிகாஸ் நீங்கள் படித்தது ஒரு மாதிரி இருக்கும், இன்டர்வியூவில் வேறு மாதிரி கேட்பாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், இப்போ வாட் இஸ் ஃபார்மேட்டிங் இன் HTML கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நம்ம கிளியர் கட்டாக கொடுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, HTML முடிச்சிட்டிங்களா, உங்கள் ரெசியூம் பக்கத்தில் ஒரு சாஃப்ட் காப்பியோ இல்லை ஏதோ வச்சு ஒரு குட்டியாக ஒரு டிக் போட்டுக்கோங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. டிக் போட்டு இன்டர்வியூவில் போட்டு அமுச்சு விட்றாதீங்க, ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. இதில் பற்றி நான் நல்லா படிச்சினேன், நெக்ஸ்ட்டு CSS இருக்கா, இங்கேயே போயிட்டு HTMLக்கு பதிலாக CSS அப்படின்னு போட்டு இன்டர்வியூக்கு சின்ன பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஒரு 50 லிங்க் வரும், எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, ஒரு 1, 2, 3 மேக்ஸிமம் ஒரு 3 லிங்க்ஸ் போயிட்டு அதில் போய் படிங்க. ஓகே, CSS ரிலேட்டடாக என்ன மாதிரி, ஓகே ஆடு வருதா, அன்லாக் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒன் செகண்ட். யா, CSS ரிலேட்டடாக என்ன மாதிரி இன்டர்வியூ குவஷ்சன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், ஏன்னா இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவ்வளோவா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ குவஷ்சன் ப்ரிப்பரேஷன் போட்டு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிடும் அவங்க கேட்குறது. அதுக்கப்புறம் CSS படிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஜாவா ஸ்கிரிப்ட், அப்போ JS அது ரிலேட்டடாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு நிறையா லிங்க்ஸ் வருது. ஸோ அதில் ஒரு 4-5 லிங்க் ஓப்பன் பண்ணி அதை நான் அகெயின் படிக்க வச்சேன். ஸோ இப்படி தான் அந்த 5% நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா பண்ண வச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ண வச்சோம், நெக்ஸ்ட்டு நெட்லேருந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதை பண்ண சொன்னோம், அதுக்கப்புறம் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எரர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நெட்டில் தேடியே அந்த எரர் வந்து சால்வ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓன் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ண சொன்னோம். நிறையா நெட்டில் இருக்க ப்ராஜெக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுத்து கம்பைன் பண்ணி இவங்க ஒரு ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பில்ட் பண்ணாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, இன்டர்வியூ கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நெட்டில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு போட்டு நிறையா ரிசோர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சோம், ஓரளவுக்கு இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அகெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாப்க்கு அப்ளை பண்ண வச்சோம், அப்போது ஓரளவுக்கு நிறையா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாங்க. அதாவது எக்ஸாக்டாக எல்லாமே ஆன்சர் பண்ணல, இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மினிமமாக ஒரு 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கனாலே உங்களை ஓகே நல்ல கேண்டிடேட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யாராலையுமே 10க்கு 10 ஆன்சர் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் சில சில நல்ல கம்பெனிலாம் இருக்காங்க ஒரு 5-6 நீங்கள் ஆன்சர் பண்ணாலே எடுத்துப்பாங்க, சில கம்பெனி ஒரு 7 அதிகபட்சம் ஒரு 8 அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, யாருமே 10க்கு 10 நீ சொல்லணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். ஸோ இதுதான் ஓரளவுக்கு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ஸை இப்போ நாங்கள் வந்து டிசம்பரில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஜான் முடிஞ்சிருச்சு, இப்போ இன்றைக்கி ஃபெப்பு பார்த்தீங்க அப்படின்னா 5 பேரில் 3 பேருக்கு வேலை கிடச்சிருச்சு, நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டனால. இன்னும் 2 பேர் அசால்ட்டு சோம்பேறி தரும், ப்ராப்பராக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல. இப்போது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வேலை கிடச்சோன்னா இப்போ வெறி கொண்டு படிச்சுட்ருக்கானுங்க. ஸோ நிறையா பேர் அப்படி தான், அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் படிப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யாராச்சும் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒருத்தனுக்கு ஜாப் கிடச்சிடும், ஜாப் கிடச்சோன்னே அதுக்கப்புறம் சொல்லுவானுங்க ஓகே இனிமேலாச்சும் நம்ம படிப்போம் அப்படின்ட்டு. நீங்களும் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து படிக்க வைங்க. ஸோ ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக படிக்க எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஸ்டெப்ஸு,
நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரஃப் ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாக்டாக இதை நீ பண்ணால் இது வேலை கிடச்சிரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. இதை நீ பண்ணினா உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. நான் ஒரு வெப் டெவலப்பர் ரோலை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேக்கெண்ட் போகலாம், இல்லாட்டி நான் வந்து ஒரு டெஸ்டர் ஆகணும்னு நினைக்கலாம். அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும், அப்போ அதுக்குன்னு ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதை பற்றி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், அதுக்குன்னு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணி இன்டர்வியூ குவஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஜாப் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணிங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷராக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 மந்த்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரெஸ்யூம் ஃபார்மேட்டை மாற்றுறது லைட்டாக, அதுக்கப்புறம் இன்டர்வியூ குவஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூஸ்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாபுக்கு இன்றைக்கி பஞ்சமே இல்லை. அதாவது நான் சொல்கிறேன் இல்லை, நூற்றுக்கணக்கில் ஜாப் வந்துகிட்டே தான் இருக்குது. பட் நல்ல குவாலிட்டியான டெவலப்பர்ஸ் தான் இல்லை, ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகுறது இல்லை, ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறது இல்லை, அசால்ட்டாக இருக்குது. சும்மா கடமைக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, பேருக்குன்னு ஒரு ரிசியூம் பண்ணி அனுப்பிச்சி விட்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுறனால தான் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்ளை பண்ணிட்டே இருங்க, ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக கிளிக் ஆயிடுவீங்க. ஸோ யா, ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஒரு புது விஷயம் லேர்ன் பண்ணும், ஒரு விஷயத்த ப்ராப்பராக சொல்லணுனாலே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதை ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியல, சாரி. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நியூ கண்டென்ட்டோட நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாச்சும் வேணும், கண்டென்ட் வேணும் அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் எடுத்து போடலாம். அண்ட் நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை செட் ஆகுதான்னு பார்ப்போம். அதை பற்றியும் நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் நம்மளோட சேனலில். அவ்வளோதான் கைஸ், உங்களை நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.